விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது வந்து இனி வரக்கூடிய பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பட்டம் வந்து வரப்போகுது. இந்த ஆடி பட்டத்துக்கு நம்ம நெல் போடலாமா, நெல்லுக்கு நல்ல விலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக இந்த முறை வந்து நமக்கு ஆடி பட்டத்தில் போடக்கூடிய நெல்லுக்கு நல்ல விலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா நெல் உற்பத்தி வந்து குறைஞ்சிருக்குது. குறிப்பாக மொத்த உலக மக்கள் தொகையில் 300 கோடி பேருக்கு மேலே வந்து அரிசியை வந்து உணவாக சாப்பிடக்கூடிய மக்களாக இருக்காங்க. குறிப்பாக ஆசியா மற்றும் இந்தியா மட்டும் இல்லாமல் ஆசியாவுடைய பகுதிகள் மற்றும் ஆப்பிரிக்கா மற்ற உலக நாடுகள்லையும் கூட 300 கோடி பேருக்கு மேலே வந்து நெல்லை வந்து அதாவது அரிசியை வந்து உணவாக வந்து சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்காங்க. இவங்களுடைய தேவைகளுக்கான உணவு உற்பத்திக்கு வந்து மெயினான ஒரு நாடாக அதிக உலகத்தில் வந்து முதலாவது நாடாக முதலிடத்தில் இருக்கக்கூடியது. நெல் உற்பத்தியில் அரிசி உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது இந்தியா. ஸோ இந்தியாவில் உற்பத்தி வந்து நமக்கு அதிகமாக நல்ல முறையில் இருக்குது. இருந்தாலும் இந்தியாவில் வந்து ஏற்றுமதியாகக்கூடிய அரிசி தான் உலக அளவில் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்தியாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியில் அதிக இடத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியாக இருக்கக்கூடியது முதலாவது இடம் வந்து இந்தியா. இருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசிகள் அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய அரிசிகளுக்கு அதிகப்படியான விலை வந்து வச்சு விற்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தால் கூட இப்போ உள்ள காலநிலை மாற்றம் இந்த எல்நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலநிலை மாற்றம் எல்நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலநிலை மாற்றத்தால் வந்து மழை பொழிவு வந்து சீராக இல்லாமலும் தாமதமாகவும் அல்லது கொஞ்சம் அதிகமாகவும் சில இடங்களில் பெய்ததுனால அந்த நெல் போடக்கூடிய பருவங்கள் தப்பிவிட்டது. அதனால் வந்து நெல் உற்பத்தி வந்து உலக அளவில் குறைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப்பிரிக்கா மற்றும் சைனா போன்ற நாடுகளில் கூட நெல் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இதன் காரணமாக நெல்லுக்கு வந்து அதாவது அரிசிக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உலக அளவில் ஏற்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்தியாவில் வந்து உற்பத்தி வந்து நல்லா இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய அரிசிக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த தடவை நெல்லுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து அரசு வந்து இப்போ உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும்போது குறைந்தபட்ச ஆதார விலை வந்து கொஞ்சம் அதிகப்படியாக நிர்ணயித்தா கூட ஃபார்மர்ஸுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆடிப்பட்டத்துக்கு போடக்கூடிய நெல்லுக்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைன்றது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் டிமாண்ட் உற்பத்தி வந்து குறைவாக இருக்கிறதுனால உலக அளவில் விலைகள் வந்து ஏறுவதற்கான நெல்லுக்கான விலை ஏற்றம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரக்கூடிய பட்சத்தில் இந்த ஏற்றுமதியாகக்கூடிய நெல்லுக்கு மட்டும் இல்லாமல் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வந்து அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து தாராளமாக இந்த நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை வந்து இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இப்போ போட்டு அறுவடை ஆகிட்டு இருக்க நெல் கூட நல்ல விலை கிடைக்குது. அதனால் தாராளமாக ஆடிப்பட்டத்தில் வந்து போடக்கூடிய நெல்லுக்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நெல் போட விரும்பக்கூடிய விவசாயிகள் தாராளமாக நெல் போடலாம். ஆடிப்பட்டம் வரக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறதுனால நம்ம அதற்கான ஆயத்த பணிகள் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்ற மாதிரி, அது நெல்லுக்கான உலக லெவலில் சர்வதேச சந்தையில் நெல்லுக்கான தேவைகள் எவ்வளோ தூரம் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து உலக அளவில் நெல் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது இந்தியா. ஸோ அதனால் நமக்கு நல்ல உற்பத்தியும் அதே நேரத்தில் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய நெல்லுக்கு நல்ல விலையும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஆடிப்படத்தில் தற்போதைக்கு தண்ணி இருக்கவங்க, நமக்கு போதிய அளவு நீர் ஆதாரம் இருக்கவங்க, தண்ணி வச்சுருக்கவங்க தாராளமாக நெல் போட்டால் நல்ல விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆடிப்பட்டத்துக்கு நெல் போட்டு எடுக்கலாம். எல்லா வகையான நெல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் பகுதிகளில் வந்து என்ன எந்த ரகம் வந்து நல்லா வருது, அதே மாதிரி எந்த ரகத்துக்கு நல்ல விலை கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெல் போட்டு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதும் அதிக விலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஆடிப்பட்டத்தில் போடக்கூடிய நெல்லுக்கு இருக்குது. ஸோ அனைத்து விவசாயிகளும் ஆடிப்பட்டத்தில் நெல் போட்டு அதன் மூலமாக நல்ல அதிக லாபமும் அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ தண்ணி உள்ளவங்க எல்லாருமே தாராளமாக நெல் போடலாம். மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோகளில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.